Hi students, this is Alex here. Exercise 8.1, question number 8. One standard deviation of a data is 4.5. Each value is decreased by 5. So, new standard deviation is the standard deviation formula root of sigma xi square by n minus sigma xi by n whole square. Now, we have observations or data of x1, x2, x3, xn. Now, each value is decreased by 5. Now, what is the data is x1 minus 5 is the first value, x2 minus 5 is the second value, x3 minus 5 is the third value. That is all values we have 5 years subtraction. Now, we have standard deviation. So, now root of sigma xi square. In this sigma xi minus 5 whole square அப்படினு வரணும். ஏனா ஒவ்வொரு டேட்டால நம்ம 5 சப்ட்ராக்ட் பண்ணிப்போம். xi க்கு பதிலா xi - 5 இருக்கு. டிவைடட் பை n மைனஸ் இங்கேயும் sigma xi - 5 அப்படினு வரணும். அதுக்கு அப்புறம் டிவைடட் பை n இதுக்கு whole square. சோ நம்மளோட ஃபார்முலால நம்ம எங்கலாம் xi இருக்கோ xi - 5 னு போடுறோம். எல்லா டேட்டாலயும் 5 வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த first term வந்து நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணனும். So, sigma common arukku, a square minus 2ab plus b square அப்படின் வரும். இப்பு whole divided by n. இது வந்து நம்ம தனித்தனியா divide பண்ணனும். அதாவது, sigma xi அப்படின் தனியா எடுத்துக்கணும். By n. திருப்பி minus sigma 5 by n. இது whole square இருக்கு. So, நான் தனித்தனியா என்னால divide பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்ல இது ஹோல் ஸ்கொயர் பண்ண போறேன். இங்க நம்ம ஒவ்வொரு டேர்மையும் n ஆல டிவைட் பண்ணும்போது sigma xi2 by n minus 10 வந்து நம்பர்னால வெளிய எடுத்துடலாம். சோ sigma xi by n அப்படினோ அடுத்து sigma 25 by n அப்படினு எடுத்துக்கலாம். இது மைனஸ் பிராக்கெட் ஓபன் a2 அப்படினும்போது sigma xi by n whole square minus 2ab. So 2 sigma xi by n, b வந்து sigma 5 by n, அதுக்கப்புறம் plus b square வந்து sigma 5 by n ஓட whole square. இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இப்போ sigma 25 இருக்கு இல்லையா, sigma 25 அப்படினா இது வந்து 25 ஆக்சுவலா வெளிய எடுத்துறலாம். இருந்தாலும் 25 plus 25 plus 25 னு சொல்லிட்டு n times இருக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து 25n. சோ அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா sigma 5 இருக்கு. சோ sigma 5 அப்படிங்கிறது வந்து 5 + 5 + 5 னு சொல்லி n times இருக்கும். அப்போ அதோட வேல்யூ 5n. சோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுவே நான் 5 வெளிய எடுத்தா sigma 1 இருக்கும். அப்போ 111 னு n times போடுறது n அப்படினு போடுவோம். சோ இங்க வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா as it is இருக்கும். sigma xi2 by n minus 10 sigma xi by n, இது வந்து 25n by n, இது மைனஸ் உள்ள வந்துரும். so sigma xi square actually இது அப்படியேதான் இருக்கும். sigma xi by n ஓட whole square. இப்போ செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா minus 2 sigma xi ஓட இது 5n divided by 2n இருக்கு. So இந்த ஒரு n வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து sigma 5 னா என்ன சொன்னேன், 5n னு சொன்னேன். So 5n by n whole square. பட் இதுல மைனஸ் சைன் வந்து நம்ம உள்ள எடுத்துறோம். So சைன் வந்து நான் டைரக்டா சேஞ்ச் பண்ணனும் எல்லாத்துக்கும். இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா பிளஸ் ஆயிடும், இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஆயிடும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த n கட் பண்ணிரலாம். So இது வந்து என்னது 5² 25 -25. இப்போ இங்க n கட் பண்ணிடலாம், இங்க 25. அப்ப இந்த 25 கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், 5 * 10. சோ 10 sigma xi by n, இங்க -10 sigma xi by n. சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு லெஃப்ட் அவுட் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா root of sigma xi2 by n minus sigma xi by n whole square. பட் இது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரிஜினல் ஃபார்முலாவே வந்துருச்சு. சோ equal to sigma. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா நம்ம இந்த மாதிரி each டேட்டாவை 5 ஆல சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. என்ன ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ அதே தான் வரும். சோ இது வந்து ஒரு ரிசல்ட்டா எடுத்து டைரக்ட்டா நிறைய பேர் சம் போடுவாங்க. பட் எப்படி வந்து அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருது அப்படின்றத நான் இங்க work out பண்ணி காட்டியிருக்கேன். அதனால so when each data is decreased by 5 the standard deviation remains same அப்படினு சொல்லிட்டு therefore new standard deviation அப்படிங்கிறது क्वेश्चनல அவங்க கொடுத்திருந்த the original standard deviation 4.5 ஏனா standard deviation change ஆகல இல்லையா சோ அதனால 4.5 அப்படினு சொல்லணும். சோ இது வந்து இப்போ 1 மார்க்ல கேட்டாங்கன்னா நம்ம 1 மார்க்கோ 2 மார்க்ல கேட்டாங்கன்னா நம்ம डायरेक्टली அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது எவ்ரி வேல்யூ வந்து நம்ம decreased by some number or increased by some number அப்படினா standard deviation remains same அப்படிங்கற ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். பட் வேற ஏதாவது பெரிய கொஸ்டின்ல கேட்டாங்க பெரிய மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல போடுறது தான் பெட்டர். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்.